हाई फ्रेंड्स इनके नम्बर चेनल पाकपर अब पाती कैंटरबरी टेल्स प्रोलॉग टू द कैंटरबरी टेल्स वो लाइन बाय लाइन नम्बर वो पाकपर सो इत मुड़क याद सब्सक्राइब पड़ा सो प्लीज सब्सक्राइब पड़ेंग इन वीडियो उड़ीचरद अब पड़नों अब प्लीज सब्सक्राइब पड़ूंग अब रो हेल्पफुल अंड वन मोर अब पाती वीडियो पिछड़ेना उ ना तोचना नया विषय नहीं अब कंपा शेर पड़ूंग नम्बर शेर पड़ेदनाजो इवन केमो अभी इले नमकू फ्रेंड नमकू ट्रावल पड़िटर फ्रेंड एद नम्बर से चिन्ह हेल्प सो अगरक नम्बर मुन्ेल பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லனா பண்ணவே வேண்டாம்ங்க பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றதனால நீங்களும் நானும் என்னமோ வந்து கான்வர்சேஷன்ல வந்து இருக்கிற மாதிரியும் உங்க கூட வந்து நான் என்னமோ யூடியூப்ல வந்து அப்படியே வந்து ரொம்பவே வந்து என்ன ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து எனக்குள்ளே வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையோ ஒரு நேர் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டையோ வந்து நான் வந்து ஒரு சஜஷன் வந்து கேட்ட மாதிரி இருக்குது ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்குது எனக்கு அந்த கமெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு வீடியோ போடணும் அடுத்த வீடியோ போடணும் இன்னும் நல்லா சொல்லுவாங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எனக்கு ஒரு என்னையை நான் திருத்திக்கிறதுக்கும் சரி நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சரி அதே மாதிரி வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் சரி இந்த மாதிரியான நிறைய வந்து ஐடியாஸ் எனக்கு வந்து கிடைக்குது ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேன்டர்பரி டெய்ல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஸரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பயோகிராஃபி ஆஃப் சார்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஸரை பற்றி சார்ஸருடைய ஃபேமிலியை பற்றி சார்ஸருடைய லைஃபு அவருடைய கரியர் அவர் வந்து அந்த ஏஜ் ஆஃப் த சார்ஸர் அந்த பீரியடில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் வந்து நான் அதில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் பாருங்கள் சுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 நிமிஷமாக அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் நல்லா ஃபுல்லாக டீட்டெயில் வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ ப்ளீஸ் பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஒரு வசந்த காலம் அப்படிங்கிறது வந்து திரும்ப இதுதான் இந்த ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டெய்ல்ஸில் அந்த ப்ரொலாக்ல அந்த முன்னுரையில் எதை பற்றி விவரிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த காலம் அப்படிங்கிறது வந்து திரும்புது அந்த ஏப்ரல் மழை அந்த நேரத்தில் பெய்யக்கூடிய அந்த ஏப்ரல் மழை வந்து அது முடிக்கும் மார்ச் மாதத்தில் வேர்கள்லாம் வந்து ரொம்பவே காஞ்சி இருந்துதான் அந்த காஞ்சி போன அதுங்கள்லாம் வந்து அந்த ஏப்ரல் மழையில் நனைஞ்சு அப்படி வந்து ஒரு பூக்கள்லாம் பூக்குது அந்த சிலிர்க்கக்கூடிய அந்த பறவைகள் இதெல்லாம் பற்றி தான் விவரிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரியான நேரத்தில் புனித யாத்திரைக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மக்கள் வந்து உணர்கிறாங்க ஸோ உணர தொடங்குறாங்க அந்த நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆங்கில யாத்திரர்கள்லாம் பிலிகிரம்ஸ்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய புனித நாடுகளாம் போவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க ஆனால் இங்கிலாந்தில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த இங்கிலாந்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தென்கிழக்கு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேன்டர்பரி நகரத்துக்கு வந்து மக்கள் வந்து போவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தாமஸ் பக்கட் அப்படிங்கிற ஒரு தியாகி அவர் வந்து தியாகின்னு சொல்கிறாங்க அவரால் வந்து குணமடைஞ்சாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஸோ அந்த சக்தி வாய்ந்த அந்த குணப்படுத்தக்கூடிய அந்த சக்தியை கொண்டிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ தியாகியான தாமஸ் பக்கட்டினுடைய சின்னங்களை தான் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இங்கிலாந்தில் உள்ள மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்வையிடுறதுக்காண்டி கிளம்பி அங்கே போகிறாங்க
அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கே போகிறாங்க, தாமஸ் பக்கட்டுடைய அந்த சின்னங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்டர்பரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த கேன்டர்பரி இடத்துக்காண்டி எல்லா அந்த அங்கே போய் வந்து தாமஸ் பக்கெட்டை வந்து செயின்ட் தாமஸ் பக்கெட்டை வந்து பார்க்குறதுக்கும் அவருடைய நினைவு சின்னங்களை வந்து பார்க்குறதுக்கும் அங்கே எல்லாருமே வந்து போகிறாங்க. இந்த மாதிரி யாத்திரைக்கு போகக்கூடியவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் வார்க்கில் தயாரான போது சவுத் வார்க்கில் டேபட் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க. நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிட்டு காலையில் எஞ்சி போகணும் அப்படின்ட்டு போகிறாங்க. சுமார் வந்து பார்த்திங்கன்னா 29 பயணிகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கூட்டமே அந்த டேபட் இன்ல வந்து நுழையுது. 29 பிலிகிரிம்ஸ் ப்ளஸ் நம்ம நரேட்டர் சாசர் ஒருத்தர், ஸோ 30 பேர் எல்லோரும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நைட் அங்கே தங்கிட்டு காலையில் எஞ்சி போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த டேபட் இன்னுக்கு சொந்தமான ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் தான் ஹேரி பெலி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, நம்ம போவேலையும் வரையிலையும் போர் அடிக்கும்ல, ஸோ வரையிலையும் போவேலையும் ரெண்டு ஸ்டோரி, மொத்தமாக 120 ஸ்டோரி வந்து சொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து சொல்ல மாட்டாங்க, அது வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இன்னொன்று நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மொத்தம் வந்து 29 பிலிகிரிம்ஸ்னு சாசர் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இதில் இந்த ப்ரொலாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 27 பேரை பத்து மட்டும்தான் ஒரு முன்னுரை கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இதனுடைய லைன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 858 லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 858 லைன்ஸையுமே வந்து நம்ம லைன் பை லைனாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வந்து எல்லாருமே வந்து போகிறதையும் வரலையும் அந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு ஒப்புக்கொள்ளுவாங்க. இதில் வந்து யார் பெஸ்ட்டு ஸ்டோரியோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சாப்பாடு அப்படின்ட்டு சொல்லி ஓனர் வந்து சொல்லிடுவார். அந்த இன்னோட ஓனர் வந்து ஹேரி வந்து சொல்லிடுவார். ஸோ வந்து ஒத்துக்கிட்டு எல்லாரும் வந்து அடுத்த நாள் கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆவாங்க. இதை பற்றினதான் அந்த ஏப்ரலில் எப்படி எப்படி இருந்துச்சு, அந்த வேர்கள் எப்படி இருந்தது, ஃப்ளவர்ஸ் எப்படி இருந்தது, பறவைகள் என்ன பண்ணுச்சு, இந்த அந்த பிலிகிரிம்ஸ்லாம் வந்து போகக்கூடிய அந்த உணர்றது, இதெல்லாம் பற்றி தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னுரையில் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேன்டர்பரிக்கு போகக்கூடிய அந்த பிலிகிரிம்ஸோடைய முன்னுரை தான் இந்த கேன்டர்பரி டேல்ஸ். வாங்க இப்போ லைன் பை லைன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய லாங்குவேஜ் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாசர் வந்து நல்லா நான் ஏற்கனவே வந்து பயோகிராஃபி ஆஃப் சாசரில் சொல்லியிருக்கேன், அவர் மெடிவல் இங்கிலீஷ் பீரியடில் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ மிடில் ஏஜ் இங்கிலீஷ் அந்த இதைத்தான் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ வந்து அவர் வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட் அது அந்த டயலாக்ட் தான் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெடிவல் இங்கிலீஷ் தான், இப்போ உள்ள இங்கிலீஷை வந்து இங்கிலீஷில் இதில் எழுதலை. இது வந்து மெடிவல் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறதுனால இப்போ உள்ள இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து எந்த வேர்டை வந்து ஷோர்ஸ் அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்கு அப்படின்னா, நான் ஷவர் அப்படின்ட்டு உச்சரிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான வேர்ட்லாம் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் வந்து அது அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம லைன்ஸ்குள்ளே போகலாம். When that April with his shower sweet suit இல்லைங்க sweet, அதாவது இந்த கேன்டர்பரிக்கு போகிறாங்க பிலிகிரிம்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் தாமஸ் பக்கெட்டுடைய சின்னங்களெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு போகிறாங்க. அது எந்த மாதிரியான நேரத்தில் போகிறாங்க அப்படின்னா, ஏப்ரல் ஏப்ரல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் மழை வந்து பெய்யுது மழை, அதைத்தான் வந்து ஷவர் ஷவர் வந்து என்னாகுது ஷவர் ஆகுது, மழை வந்து பொய்யுது அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட் சூட்டுங்கிறது ஸ்வீட், இப்போ உள்ள இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரொம்ப நேரம் தண்ணி தாக நம்மளுக்கு எடுக்கு, அவ்வளோ நேரம் நம்ம வந்து தண்ணியை குடிச்சிருப்போம், அப்போல்லாம் அதோடய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நேரம் தண்ணி தாகம் எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிங்க, ஒரு விதமான ஸ்வீட்டாக இருக்கும், மறுபடியும் மறுபடியும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கும். தண்ணியை வந்து அப்படியே விட்டு அடைப்போம், அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியுமில்ல, அதைத்தான் வந்து இந்த இடத்துல சாசர் வந்து சொல்லியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு கற்பனை பண்ணியிருக்காரு பாருங்கள், அந்த மாதிரி வறண்டு போயிருக்குமா, மார்ச் மாதத்தில் வேர்கள் முடிக்கும் வறண்டு போய் காஞ்சு போயிருக்கும், அந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மழை வந்து அதுக்கு ஒரு ஸ்வீட்,
ஒரு ஸ்வீட்னஸ்ஸான ஒரு ஷவர் மாதிரி மழை வந்து பெய்யுது. அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்ச் மாதத்தில் வேர்கள்லாம் வந்து காஞ்சி போய் இருக்கும். ஸோ அதனுடைய ஒவ்வொரு அந்த ஷவரினுடைய ஒவ்வொரு துளியும் போய் அந்த ரூட்டை போய் அடையுது அப்படிங்கிறது தான் செகண்ட் லைனில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் மாதத்தில் ஷவர் வந்து மழை பெய்யுது, அது வந்து ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குது. ஏன் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குன்னா, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன், ரொம்பவே காஞ்சி போய் அது இருக்கிறதுனால திடீர்னு அது ஒரு மழை வந்து போய் பெஞ்சு அங்கே ஒரு தண்ணி போகிறது, அதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதையும், ஏன் வந்து அது ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்தில் ரூட்டு முடிக்கும் ரொம்பவே காஞ்சி போய் இருக்கும். ஸோ அந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வசந்த காலம், அந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மழை ஷவர் மாதிரி பெய்யக்கூடிய மழை ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் பேட் எவ்ரி வெயின் இன் ஸ்விட்ச் லிக்யூர், அதாவது அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்விட்ச் அப்படிங்கும்போது ஒவ்வொரு திரவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பையும் போய் அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி போய் ஒவ்வொரு நரம்பையும் ஒவ்வொரு வேர்களையும் போய் அந்த லிக்யூர் அப்படிங்கிறது வந்து லிக்யூர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேரையும் போய் அடையுது அப்படிங்கிறது தான் மூணாவது லைன். ஒவ்வொரு நரம்பையும் போய் வெயின் நரம்பையும் போய், அதாவது ஒவ்வொரு வேரில் உள்ள எல்லா நரம்புகள்லேயும் போய் அந்த தண்ணி போய் சென்றடையுது அப்படிங்கிறது தான் தேர்ட் லைன். ஆஃப் விச் யூ என்ஜென்டர்ட் இஸ் த ஃப்ளவர், ஃப்ளார் அப்படின்னு போட்டிருக்கு, அது வந்து ஃப்ளவர். இந்த ஃபோர்த் லைனுக்கு வந்து மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பூ வந்து சாதாரணமாக செடியை வச்சோன்னா பூ பூக்காது, காய் காய்க்காது, இலை விடாது, தளிர் விடாது. அந்த சக்தியை வந்து உருவாக்கக்கூடியது ஒன்று இருக்குது, அதுதான் என்னது அப்படின்னா ஃபிஃப்த் லைனில், வென் ஜிப்ரஸ் ஈக் வித் ஹிஸ் ஸ்வீட் ப்ரீத். அதாவது ஜிப்ரஸ் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்டு விண்டோடைய காடு தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரஸ், அதாவது மேற்கு காற்றினுடைய கடவுள் தான் ஜிப்ரஸ் அப்படிங்கக்கூடிய அந்த காற்று வந்து அடிக்குதான். அந்த காற்று வந்து எந்த மாதிரியான சக்தியை வந்து செடிகளுக்கு கொடுக்கு அப்படின்னா, புதிதான ஒரு பூ உருவாகிறதுக்கான ஒரு சக்தியை வந்து கொடுக்குதான். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஸ்வீட் ப்ரீத், அதுதான் அவங்களுடைய வாழ்வினுடைய மூச்சுக்காற்று, அவங்க வாழக்கூடிய ஒரு இனிமையான மூச்சோடு இருக்கக்கூடிய ஒரு மூச்சுக்காற்று, அது அவங்க சுவாசிக்கக்கூடிய அந்த நேரம் அதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஏப்ரலில் மார்ச் மாதம் இது முடிக்கும் காஞ்சி போய் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஏப்ரல் மாதத்தில் பெய்யக்கூடிய மழைகள் போய் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் அதுங்களுக்கு, அது வந்து ஒவ்வொரு வேர்களையும் போய் சென்றடையுது. அந்த நேரத்தில் ஜிப்ரஸ் அப்படிங்கக்கூடிய மேற்கு காற்றினுடைய கடவுள் கூட வீசுவார், அப்போ அதுங்களுக்கு ஒரு புதிதாக பூ பூக்கிறதுக்கான ஒரு சக்தி அதுங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிலிகிரிம்ஸுக்கெலாம் வந்து கேன்டர்பரிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது அப்படிங்கிறத தான் சார்லஸ் கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், இன்ஸ்பயர்ட் ஹேத் இன் எவ்ரி ஹோல்டு அண்ட் ஹீத். இதில் கோல்டு அப்படிங்கிறது வந்து வுட் அப்படிங்கும்போது மரம், அதாவது ஒவ்வொரு மரமும் எவ்ரி மரமும் சரி வயலும் சரி அதனுடைய வாழ்க்கையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா சுவாசிக்குது. அதாவது இந்த ஜிப்ரஸ் அப்படிங்கிற காற்று வந்து அடிக்கும்போது ஒவ்வொரு மரமும் வயல் வெளிகள்லையும் அந்த காற்று அடிக்கும்போது அந்த காற்றை வந்து அது சுவாசிக்குது. இந்த மாதிரியான சிச்சுவேஷனை அப்படியே கொண்டு வர, அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்கள் அவங்க கிளம்புற நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்குது அப்படிங்கிறத தான் சார்லஸ் சொல்கிறாரு. த டென்டர் க்ராப்ஸ் அண்ட் யங் சன், SUN, சன் சூரியன், அதை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது புதிய இலைகள் டென்டர் அப்படிங்கும்போது பயிர்களும் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிதான தளிர்கள், இப்போ ரோஸ் செடியிலலாம் புதுசாக தளிர் விடுறதை பார்த்து நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் ரோஸ் செடி வச்சுருக்கவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் வரும். ரொம்ப நாள் வந்து செடி வச்சு வளராமல் இருக்கும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தளிர் விடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான புதிய இலைகள் விடும்போது மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங் சன், அதாவது சூரியன் வந்து கடுமையான ஒரு
சூரியன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடுமையான ஒரு சூடை வந்து தரல, ஒரு இளஞ்சூடாக இருக்கக்கூடிய ஒரு யங் சன், இளஞ்சூடை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங் சன்னு சொல்லி இதில் வந்து சாசர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான நேரம் அந்த ஜிப்ரஸ் காத்தடிக்கும்போது எல்லா மரங்களும் சரி வயல்வெளிகளையும் சரி அந்த காத்தடிக்குது. அந்த சுவாசத்தை, அந்த காத்தினுடைய சுவாசத்தை வந்து அவங்க சுவாசிக்கிறாங்க எல்லா மரங்களும் வயல்வெளிகளும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிதான இலைகள் பயிர்கள் அடிக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் சன்னு கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளம் ஜூடாக இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இதோட 7 லைன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ 8th லைன் வந்து பாருங்கள். ஹாத்தின் த ரேம் ஹிஸ் ஹால்ஃப் கோர்ஸ் வை ரன். அதாவது இதில் ரேம் அப்படிங்கிறது வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜிஸை சைன் பண்ணுது, சைன் ஆஃப் ஏரிஸ். அதாவது மேச ராசியை தான் வந்து ரேம்னு சொல்லுவாங்க. அந்த மேச ராசிக்குள்ளே சூரியன் வந்து நுழையும் போது தான் ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஏப்ரல் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டான், அதனால் ஷவர் மலை வந்து போயுமா, போய் ரூட்டுக்கெலாம் போய் அது எல்லாத்தையும் நினைக்கும், எவ்ரி நரம்புகளையும் போய் அது நினைக்குது. அந்த நேரத்தில் ஜிப்ரஸ் அப்படிங்கக்கூடிய வெஸ்ட் விண்டினுடைய கடவுளான ஜிப்ரஸ் அப்படிங்கிற காத்தடிக்குது. அந்த காற்றை உட்டும் சரி வயல்வெளிகள்லையும் அடிக்கும்போது அதனுடைய சுவாசத்தை வந்து சுவாசிக்குது. அப்போ சூரியன் கூட இளஞ்சூடாக இருக்கும், புதுசாக தளிர் விடும். இந்த மாதிரியான நேரம் வந்து எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேம்குள்ள சூரியன் வந்து நுழையக்கூடிய, சூரியன் வந்து நுழையும் போது ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஏப்ரல் மாதம் அதனுடைய பாதையை வந்து இயக்க ஆரம்பிக்கி, பாதி பாதையை இயங்கியுள்ளது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அந்த மாதிரியான ஏப்ரல் மாதம் அதனுடைய பாதையை இயங்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு சொல்லி சாசர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஸ்மால் ஃபவுல்ஸ் மேக் அன் மெலோடி. அதாவது ஃபவுல்ஸ் அப்படிங்கிறது வந்து குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஏப்ரல் மாதம் அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்கள், அந்த மாதிரியான ஏப்ரல் மாதத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அங்கே பறவைகளும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே சந்தோஷமாக மெலோடியாக குட்டி குட்டி பறவைகள் வந்து மெல்லிசையாக வந்து அதனுடைய பாடல்களை வந்து இசைக்குது அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட்டு 10 லைன்ஸ் வந்து 10th லைன் வந்து பாருங்கள். தட் ஸ்லீப் அண்ட் ஆல் த நைட் வித் ஓப்பன் ஐ. அதாவது அதுங்க எல்லாம் எப்படி தான் தூங்கு, அதுங்க வந்து தூங்கவே தூங்காது, கண்ணை திறந்த மீனிக்கே வந்து இரவு ஃபுல்லாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா தூங்கும், கண்ணை திறந்த மீனிக்கு தூங்கும், கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணாமல் கண்ணை திறந்த மீனிக்கு தூங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் அந்த பறவைகள் எல்லாம் மெல்லிசையாக பாடும், அதுங்க நைட்டு கூட கண்ணை மூடாமல் கண்ணை திறந்த மேனிக்கே தூங்கும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 10 லைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரிமைனிங் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th லைன். அதாவது ஸோ பிரிக்கத் தெம் நேச்சர் இன் தர் கொரேஜஸ். அதாவது இதில் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா பிரிக்கெத் அப்படின்னா இன்சைட்ஸ் இன்ஸ்பியர்ஸ் அந்த மாதிரி, அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு மெலோடியாக வந்து அந்த இதெல்லாம் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிற நேரத்தில் இந்த வயல்வெளிகள் இருக்கிற இந்த மாதிரியான தளிர் விடும்போது இந்த சிங்கிங்லாம் வந்து பறவைகள் பாடும்போது இந்த மாதிரியான இயற்கை சூழல்கள் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து தூண்டுதான், யாத்திரைக்கு போக சொல்லி தூண்டுது அப்படிங்கிறத தான் இந்த 11th லைனில் சொல்லியிருக்காரு. தென் லாங் ஃபார் டு கோ ஆன் பிலிக்ரிமேஜஸ். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டுப்புற அந்த மக்கள்களை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்திரைக்கு செல்கிறதுக்கு அவங்கள தூண்டுது இந்த மாதிரியான இயற்கை சூழல்கள் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சீசன் நேரத்தில் அவங்களுக்கு வந்து நேரம் வருது. ஸோ இந்த சீசன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துருச்சு, இது இந்த சீசனு, இப்போ நம்ம வந்து கடவுளை பார்க்கக்கூடிய நேரம் அப்படின்ட்டு அவங்கள ரிமைண்ட் பண்ணுது, ஞாபகப்படுத்துது அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் பால்மர்ஸ் ஃபார் டு சீக் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்ட்ராண்ட்ஸ். அதாவது ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரான்ஸ் அப்படிங்கும்போது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ளவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பால்மர்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை தான் சொல்லுன்னா பிலிக்ரிம்ஸை தான் வந்து சொல்லுது. அதாவது இந்த பிலிக்ரிம்ஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யாத்திரர்கள்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள
ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள யாத்திரர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட ஒரு வந்து அந்த சாமிக்கிட்ட போய், நம்ம இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஒரு கோயிலில் வந்து நேர்ந்திருப்போம் இவ்வளோ காணிக்க செலுத்துறேன்ட்டு. சப்போஸ் நம்மளால் போக முடியல அப்படின்னா போகிறவங்க கிட்ட கொடுத்து விடுவோம்ல, அதே மாதிரி தான் வாங்கிட்டு போவாங்க இவங்க. யார் யார் நேர்ந்து வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறவங்களை பனை ஓலைகள்லாம் வந்து நேர்ந்து வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்கள தான் வந்து பால்மர்ஸ் அப்படின்னு, அந்த மாதிரியான யாத்திரர்கள், அந்த மாதிரியான பிலிகிரிம்ஸை தான் வந்து பால்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்திரை வந்து போவாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் நிறைய புனித ஆலயத்துக்கு வந்து போவாங்க. அண்ட் ஸ்பெஷலி ஃப்ரம் எவ்ரி ஷர்ஸ் எண்ட் ஷயர்ஸ் எண்ட் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித யாத்திரைக்கு வந்து போவாங்க. தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இங்கிலாந்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கேன்டர்பரிக்கு போவாங்க. ஆஃப் இங்கிலாந்து டு கேன்டர்பரி தே வெண்ட், அதாவது அங்கே உள்ளவங்க இங்கிலாண்டில் உள்ளவங்க எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்டர்பரிக்கு போவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சீசனில் எல்லோரும் வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஒவ்வொரு புனித யாத்திரைக்கு போவாங்க. இதே சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தில் உள்ளவங்க புனித யாத்திரைக்கு சில பேர் வந்து போவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. த ஹோலி பிளிஸ்ஃபுல் மேட்ரையர் ஃபார் டு சீக் த டெம் ஹேத் ஹெல்பன் வென் தட் டே வேர் சிக். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் கேன்டர்பரி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு தொற்று நோயால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு இருந்தப்போ இந்த செயின்ட் தாமஸ் பக்கெட்டினுடைய அருளால் தான் வந்து அவங்க அந்த நோயிலிருந்து மீட்டெடுத்து வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறது நம்பப்படுறாங்க. அவர் வந்து ஒரு ரிலீஜியஸ்காண்டி இறந்ததுனால அவரை வந்து ஒரு தியாகி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தியாகியினுடைய அந்த செயின்ட் தாமஸ் அப்படிங்கக்கூடிய செயின்ட் தாமஸ் பக்கெட்டினுடைய அந்த கடவுளினுடைய ஆசிர்வாதத்தால் தான் இவங்க குணமடைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஸோ அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இவங்க கேன்டர்பரிக்கு இந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சீசனில் கிளம்பி போவாங்க. அவரை பார்க்குறதுக்காண்டி அவரை தேடி போகிறாங்க அப்படின்ட்டு, அவரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அவருடைய சின்னங்களெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் வந்து பாருங்க, வில் ஃபில் தட் இன் தட் சீசன் ஆன் எ டே. அதாவது அது எந்த மாதிரியான எப்போ போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சீசனில் ஒரு நாளை சூஸ் பண்ணி போவாங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. இன் சவுத் வாக் அட் த டேபர்ட் ஆஸ் ஐ லே. இப்போ சாசர் ஆத்தர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. இதே மாதிரியான ஒரு நாளில் தான் சாசரும் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாத்திரை போகிறாங்க. ஸோ அவர் வந்து டேபர்ட் இன்ல சவுத் வார்க்கில் இருக்கக்கூடிய டேபர்ட் இன் அப்படிங்கிறதுல அவருடைய இடுக்கையை வந்து இடம் பிடிக்கிறார். அவர் வந்து அங்கே போய் இருக்கிறாரு, தங்குறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோட 20 லைன்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சீசனில் கேன்டர்பரிக்கு இங்கிலாந்தில் உள்ளவங்க எல்லோரும் வந்து செயின்ட் தாமஸ் பக்கெட்டை தரிசனம் பண்ண போகிறாங்க. இதே இந்த மாதிரியான சீசனில் தான் ஒரு டேயை வந்து சூஸ் பண்ணி போவாங்க. இது 19th லைன். லாஸ்ட்டு 20th லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சாசரும் வந்து புறப்பட்டு போகிறாரு கேன்டர்பரிக்கு, இதே மாதிரி யாத்திரைக்காண்டி போகிறாரு. ஸோ அவர் வந்து சவுத் வார்க்கில் டேபர்டினில் தங்குறாரு அப்படிங்கிறதோட இந்த 20 லைன்ஸோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ரிமைனிங் லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50-50 லைன்ஸாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டுமே நான் போடக்கூடிய ரிமைனிங் லைன்ஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். எதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு, ஒன்றும் அவசரமாக போகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் டைம் இல்லாமல் இல்லை. இப்போ நம்மளுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு இந்த கொரோனா லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நிறைய நம்மளுக்கு டைம் கிடச்சிருக்கு படிக்கிறதுக்கு. பிஜிடிஆர்பிக்கு நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக எக்ஸாம் போடுவாங்க. ஸோ வந்து இந்த டைமையும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையவே டைம் கிடச்சிருக்கு. ஸோ ப்ளீஸ், இது முடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.